ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இஞ்சி துவையல் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இஞ்சி இந்த அளவு எடுத்துக்கோங்க, பொடியாக கட் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம் 4 கட் பண்ணிக்கணும். பூண்டு 3 பல்லு அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக. தேங்காய் 1 கப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, நெய். இது வந்து நெய்யில் தான் இதில் ஃப்ரை பண்ணி செய்வோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. வடை சட்டி வச்சுட்டு நெய் விட்டுக்கோங்க. நெய் 1 ஸ்பூன். நெய் சூடானதுக்கப்புறம் உள்ளங்கை அளவு, இந்த அளவு எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு அதே அளவு, கடலைப்பருப்பு உள்ளங்கை அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 4 மிளகு வேணால் போட்டுக்கோங்க. வேணா காரத்துக்கு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு, இஞ்சி சின்ன வெங்காயம் பூண்டு 3 மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிட்டு. இஞ்சி பூண்டு வெங்காயம் 3 நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து முதலே சேர்த்தக்கூடாது, கழுகிடும். அதனால் இப்போ போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அப்புறமா தேங்காய் புளி வச்சுட்டு தேங்காய் போடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப வேண்டாம். இந்த இஞ்சி துவையல் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இஞ்சி பூண்டு வெங்காயம் 3 போட்டிருக்கனால டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சளி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிட்டீங்கன்னா ப்ராப்ளம் க்யூர் ஆகும். பசி இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா பசி தூண்டிடும். அவ்வளோதான். அதனதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஆற வச்சு அரைச்சிருங்க. இந்த துவையல வந்து ரைஸுக்கு டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஒரு டிஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.